எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரென்த் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில் மனக்கவலை. மனக்கவலைங்கிறது ஒரு பெருங்கவலை. இந்த மனக்கவலையால் என்னென்ன நோய்கள் ஏற்படும், அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். நிறைய மனுஷங்களுக்கு நிறைய விதயமாக மனக்கவலை வந்து ஏற்படும். அதிக பணம் சம்பாதிக்கணும், அதிக வேலைப்பளோ, அதுவும் இல்லாமல் பிற மனுஷங்க சொல்கிறத நம்பி அவங்க ரொம்ப வந்து மனசு கவலைக்கு கொண்டு போவாங்க. ஒரு சிலருக்கு உடல் குறைபாடால் மனக்கவலை வந்து ஏற்படுறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மனக்கவலையானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சர்டன் பீரியடில் ரொம்ப வந்து நோய் நொடிக்கு கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு போயிடும். இந்த மனக்கவலை அதிகமாயிருச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த உலகத்துலேயே மனக்கவலை இல்லாதவன் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று வந்து கருவலையில் இருக்கவன், இன்னொருத்தன் வந்து கல்லறையில் இருக்கவன். இந்த மனக்கவலையால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொதல் பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். இந்த மனக்கவலை அப்படின்னு நீங்கள் வந்துருச்சுன்னா, கண்டினியூவாக உங்களுக்கு தோல் சுருக்கம் விழுவது, கண்ணில் கருவளையம் விழுவுறது, அதுக்கப்புறம் தோல் வந்து வறண்டு போகிறது, அந்த மாதிரி சில பல தோல் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ரெண்டாவது தூக்கமின்மை. இந்த மனக்கவலையை பற்றி, ஏதோ ஒரு கவலையை பற்றி நம்ம வந்து நாள்தோறும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நைட்டு தூங்கும்போது அந்த கவலைகளே வந்து நம்மளுடைய சுற்றி தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும். மூணாவது இதய நோய்கள் வரதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த இதய நோய்கள் கவலைப்பட்டு நம்ம வந்து இதய நோயில் அடிபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதய குழாய் வந்து அடைப்பு ஏற்படுறது, அதுக்கப்புறம் இதய வால்வு வந்து சுருங்கி இதாகிறது, ஒரு சர்டன் பீரியடில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தலைவலி. இந்த மனக்கவலையால் தலைவலி நிறைய ஏற்படுறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. இந்த தலைவலி ஒற்றை தலைவலியாக ஆகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில காலங்களில் நீர்க்கோதி ரொம்பவே இந்த தலைவலி வந்து அதிக பிரச்சனையை கொடுக்குற அளவுக்கு மாறிடும். அதுக்கடுத்து வந்து உடலில் செரிமான பிரச்சனை ஏற்படுது. இந்த தூக்கமின்மையாலும் அதுக்கப்புறம் இந்த மனக்கவலை அதிகமாயிருச்சுன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது நாளடைவில் என்ன குடல் பிரச்சனைகளாக ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் உடல் பருமன் வந்து அதிகமாக வருது. மனக்கவலையால் பாதிக்கப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சரியான தூக்கமின்மையாலேயும் சரி, மீதி பிரச்சனைகளாலேயும் சரி, உடல் எடை வந்து அதிகப்படியாக வயிறு தொப்ப போடுறது, அதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்கு கீழே இருக்க பகுதிகள் வந்து பெருத்து போகிறது, அதாவது பருமன் அதிகமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா உணர்வு பிரச்சனை. மனக்கவலை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னை பற்றியே தான் வந்து தாழ்த்தி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் வேறவங்க ஒருத்தங்க நம்மளை பேசிட்டாங்கன்னா, ஓ அவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம போயிட்டோமே அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த உணர்வு பிரச்சனை வந்து அதிகமாகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ரொம்ப தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் மென்டல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. இந்த மனக்கவலையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த மனக்கவலையானது குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனக்கவலை மனிதனுக்கு வெறும் 14 நாட்கள் மட்டுமே. அந்த மனக்கவலை வந்து 14 நாளில் மறையில் அப்படின்னா அது பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ இந்த மனக்கவலையிலேருந்து, இந்த மனக்கவலைங்கிறது வந்து நிலையானது கிடையவே கிடையாது. ஒரு ஆற்றுல தண்ணி குறைஞ்சிட்டா ஒரு குட்டை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த நீர்த்தேக்கமானது வெள்ளம் வரும்போது அதை அடிச்சுட்டு போயிடும். ஸோ மனக்கவலையும் அதே மாதிரி தான். தேங்கி நிற்கிற
நீர் வந்து எப்படி வெள்ளமாக அடிச்சிட்டு போகுதோ அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த மனக்கவலையானது அலைஞ்சிரும். ஸோ எப்பயுமே மனக்கவலையாக இருக்காதீங்க, மனக்கவலையிலிருந்து விடுபடுறதுக்கான வழியை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க, அதுக்கு பக்கத்தில் ஷேர் பட்டன் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை விட நல்ல வீடியோவாக அடுத்த டைம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.